கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு முன்மாதிரியான வாழ்க்கை. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமும் 6:9. ஒரு காட்டில் கூட்டமாக யானைகள் வாழ்ந்து வந்தன. எங்கு சென்றாலும் அது கூட்டமாகவே செல்லும். அதில் ஒரு குட்டியும் தாய் யானையும் இருந்ததாம். நல்ல தீவனம் கிடைக்க விரும்பி யானைகள் ஒரு இடத்திலிருந்து வேறு இடங்களுக்கு செல்லும். அப்படி அந்த யானை கூட்டங்கள் போகும்போது இந்த குட்டி யானைகள் எங்கே போனது என்று தெரியாமல் அம்மா யானை அந்த குட்டி யானைகளை தேடி சென்றதாம். சில நாட்கள் தேடி தன் குட்டி யானையை கண்டுபிடித்து விட்டது. எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் தன் பிள்ளைகள் நன்றாய் அறிந்திருந்ததால் அந்த தாய் யானை அதை கண்டுபிடித்து விட்டது. அதே போலதான் தேவனும் பாவமும் மாய்மாலம் நிறைந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்ற பிள்ளைகளை அவர் நன்கு அறிவார். தேவன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தார். அவர்கள் பூமியில் பழுகி பெருகினார்கள். அப்படியே பாவமும் பெருகிற்று. மனிதரின் பாவங்களை கண்ட தேவன் மனஸ்தாபப்பட்டார். இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். ஆனால் இவ்வளவு பாவம் நிறைந்த மனிதர்களுக்குள் நீதிமானாகிய ஒரு மனிதனை கண்டார். அவர்தான் நோவா. கர்த்தர் நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி எல்லா ஜனங்களையும் ஜலத்தில் அழித்து போட்டார். இந்த பூமியில் ஒரு புது சந்ததி தோன்ற தேவன் நோவாவை ஒரு மனிதனாக, ஒரு விதையாக தேர்ந்தெடுத்தார். அவர் மூலம் தேவன் தனது திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றினார். ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று வாழ்கின்ற வாழ்க்கை, வாழப்போகிற வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும், குடும்ப பெண்களுக்கும், தன் குடும்பத்திற்கு நாமே பொறுப்பானவர்கள். நம் கையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் எப்படி பொறுப்புள்ளவர்களாய் செயல்படுகிறோம்? நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழும்போது நம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் முன்மாதிரியாக வாழ்க்கை வாழ்வது உறுதி. தேவனுக்குள் அவர்களும் வளர்வதற்கு நாம் ஒரு தூண்டுகோல நிச்சயம் வாழ முடியும். நோவாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மையும் நம்பி நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியாய் உருவாக்குவார் என்பது நிச்சயம். ஆகவே நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள பணியானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, மற்ற காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை ஜீவியம் செய்வோம். அப்பொழுது நிச்சயம் நமது வழி நடத்துதல் நம் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான விளைக்காய் மிக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, பூமியிலே பாவம் பெருகின நாட்களில் நீர் நோவாவை நீதிமானாய் கண்டீர். அவனது முன்மாதிரியான வாழ்க்கையினால் அவர்களது குடும்பம் ஒரு புது சந்ததியாய் பெருகிற்று என்று நாங்கள் பார்க்கிறோமப்பா. அப்படியாய் நாங்களும் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மோடு உள்ள தொடர்பை நாங்கள் விட்டுவிடாதபடி உம்மை போல வாழவும், முன்மாதிரியான ஜீவியம் செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, வேலை ஸ்தலங்களானாலும் சரி, எல்லாவற்றிலும் இயேசுப்பா ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழவும், அவர்களை காப்பாற்றி உமது அண்டையில் சேர்க்கத்தக்கதான ஒரு நல்ல வழிகாட்டியாய் வாழவும் எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.